ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கவுள்ள நிலையில் இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நமது விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக விளையாடி உண்மையான விளையாட்டு உணர்வு என்றால் என்ன என்பதை செயலில் காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் மூலம் உலக நாடுகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கிற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வாரணாசிக்கு மீண்டும் ஒருமுறை வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின்படி குஜராத் மாநிலத்தில் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை அமைய உள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆலையின் பூமி பூஜையில் பங்கேற்ற அவர், இந்த ஆலையின் கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு 2024 டிசம்பர் மாதத்திற்குள் முதல் உள்நாட்டு மைக்ரோ சிப்கள் உலக சந்தைக்கு வரும் என்று தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் முதல் நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று அந்த குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பரிந்துரைகள் வழங்குமாறு இந்திய சட்ட ஆணையத்தையும் அந்த குழு கேட்டுக்கொண்டுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங்கை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பரஸ்பர நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளின் அவசியம் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடந்த 9 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 700 மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதுதான் மோடி அரசின் மகத்தான சாதனை என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று வந்தார். கோவை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, குஜராத் உட்பட 11 மாநிலங்களின் இணைப்புகளை உறுதி செய்யும் விதமாக 9 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் நாட்டின் முக்கிய ஆன்மீக தலங்களான பூரி, மதுரை மற்றும் திருப்பதி ஆகிய பகுதிகள் வந்தே பாரத் ரயில் சேவைகளை பெறும் என்று பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான மூலப்பொருள் தேவையில் 70% உள்நாட்டிலேயே தயாரிக்க இருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதன் வாயிலாக நம்பகமற்ற நிறுவனங்களிடமிருந்து இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க அரசு முடிவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் இன்று வருகை தந்தார். கோவை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு பாஜகவினர் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்களுடனான கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றார். நிலவில் பகல் முடிந்து இரவு தொடங்கியதை அடுத்து கடந்த 14 நாட்கள் சூரிய வெளிச்சம் கிடைக்காமல் உறக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ரோவரை மீண்டும் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுத்த விஞ்ஞானிகள் முயன்ற நிலையில் ரோவரில் இருந்து எந்தவித சமிஞ்சையும் கிடைக்கவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மகளிர் மசோதா மூலம் இந்திய பெண்களுக்கு மேலும் வளர்ச்சி கிடைக்கும் என்றும், இதை ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாட வேண்டும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வழங்கியதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். உடல் உறுப்பு தானத்தின் மூலம் 100,000,000 நோயாளிகளுக்கு வாழ்வளிக்கும் அரும்பணியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து விளங்கி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மூளைச்சாவு அடைந்து இறக்கும் முன் உடல் உறுப்புகளை தானம் செய்வோரின் தியாகத்தை போற்றும் வகையில் உடல் உறுப்பு தானத்திற்கு உரியவரின் இறுதிச் சடங்குகள் இனி அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். குறுவை சாகுபடி பாதிப்பால் நஷ்டம் அடைந்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை பொய்த்த மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 2014 பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகுதான் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்துள்ளதாகவும், சாதாரண மக்களின் வளர்ச்சிக்காக ஊழல் இல்லாத ஆட்சி நடந்து வருவதாகவும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் வழங்குவதை நிறுத்த வலியுறுத்தி கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் விவசாயிகள் மற்றும் பாஜக தொண்டர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி, எதிர்க்கட்சிகள் கூட்டணியை வலுப்படுத்த காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடுவதாக குற்றம் சாட்டினார்.
ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜமுந்திரி மத்திய சிறையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவின் காவலை மேலும் 2 நாட்களுக்கு நீட்டித்து விஜயவாடா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் வன்முறையை தடுக்க முன்னெச்சரிக்கையாக சிறைவாயிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கோட்டயம் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளுக்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ள நிலையில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து 5வது நாளாக யாருக்கும் நிபா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்படவில்லை என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் பெறப்பட்ட 27 பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ததில் அவர்கள் யாருக்கும் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்படவில்லை என அவர் கூறினார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பிரதமரை போல் அல்லாமல் அரசியல்வாதியைப் போல செயல்படுவதாகவும் குறுகிய மனப்பான்மையுடன் சர்வதேச விவகாரங்களை அணுகுவதாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையக முன்னாள் அதிகாரி மைக்கேல் ரூபின் தெரிவித்துள்ளார். நட்புறவு மிகுந்த நாடுகளில் கனடாவா இந்தியாவா என்ற நிலை வரும்போது இந்தியாவையே அமெரிக்கா தேர்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள புதிய தரவரிசை பட்டியலில் ஒருநாள் டெஸ்ட் 20 ஓவர் போட்டி என அனைத்து பிரிவுகளிலும் இந்திய கிரிக்கெட் அணி முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்த பட்டியலில் பாகிஸ்தான் 2வது இடத்தையும் ஆஸ்திரேலியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. டெல்லியில் கடந்த வாரம் வரை கடுமையான வெப்பநிலை நிலவி வந்த நிலையில் இன்று திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் கடந்த சில நாட்களாக வெப்பத்தில் தவித்து வந்த டெல்லி மக்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. இந்தியாவில் வருகிற 25ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் பகுதியிலிருந்து செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கும் என்றும் பின்னர் படிப்படியாக இந்தியாவின் மற்ற பகுதிகளிலிருந்து விலகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.